கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஈடி விடுப்பு, அதாவது அரசு ஊழியர்களுக்கான ஈடி விடுப்பை ஒப்படைத்து சம்பளம் பெறுவது பார்த்தீங்கன்னா மறு உத்தரவு வரும் வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. தமிழக அரசு ஊழியர்களாகட்டும் ஆசிரியர்களுக்காகட்டும் ஈடிஐ விடுப்பாக 15 நாட்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எடுக்க முடியாதவர்களுக்கு ஆண்டு முடிவில் பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கான முழு ஊதியமும் எந்தவித பிடித்தமும் இல்லாமல் வழங்கப்படும். 2 வருஷத்துக்கும் சேர்த்து 1 மாதம் ஊதியமாக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள நடைமுறையும் பார்த்தீங்கன்னா அமலில் இருக்குது. கடந்த 2020 கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நிதி தேவைப்பட்டதுனால ஓராண்டுக்கான ஈட்டி விடுப்பை நிறுத்தி வைக்க தமிழக அரசு வந்து உத்தரவிட்டாங்க. அந்த ஈட்டி விடுப்பை வந்து சம்மந்தப்பட்ட ஊழியருடைய விடுப்பு கணக்கில், அதாவது லீவ் பேலன்ஸில் சேர்க்கப்படும்ட்டு அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் 2021 ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2022 மார்ச் 31 வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுவதாக அரசாணை பிறப்பித்தாங்க. ஏப்ரல் 1 அதாவது இந்த மாதம் 1 ஈட்டி விடுப்பிற்கு ஊதியம் பெறலாம் அப்படின்னு அரசு ஊழியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் நம்பிக்கையாக இருந்தாங்க, நிம்மதி பெருமூச்சும் விட்டாங்க. இந்த நிலையில் வந்து ஈட்டி விடுப்புக்கு சம்பளம் பெறுவது மறு உத்தரவு வரும் வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு வந்து அறிவித்தாங்க. இந்த உத்தரவு வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள், உள்ளாட்சிகள், வாரியங்கள், பல்கலைகள், ஆணையங்கள் இவற்றில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பொருந்தோன்ட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே டிஎன்எஸ் அலவன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிலே பண்ணி கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷமே டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஹைக் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜனவரி 1 ஹைக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து இப்போ இது விஷயமா எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ காத்திருந்தான் பார்க்கணும், இனி வரப்போகிற நாட்களில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராக ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வருமா இல்லையான்ட்டு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வரதாகட்டும், அப்புறம் ஈடி விடுப்புக்கான சம்பளம் பெறுவதாகட்டும், அப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸ் அறிவிப்பு, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிற நாட்களில் வருமா இல்லையான்ட்டு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.